ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவா, அன்பு மிகுந்த தெய்வமே, எங்களை பறந்து காக்கிற பட்சி போல பறந்து காப்பவரே, உம்முடைய உன்னதமான அன்புக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை அன்பு எங்களிடம் அப்பா, எத்தனை கொள்ள அன்பு, உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. இன்று வரை தேவரீர் வழிநடத்தி வந்த பாதைக்காக உம்முடைய உன்னதமான மகிமையை வெளிப்படுத்தி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அடிமை போல உமது காலடியில் விழுந்து கிடக்க இதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வந்திருக்கிறேன். ஏற்று பயன்படுத்தும் ராஜா, ஏற்று பயன்படுத்தும். எத்தனையோ இடங்களிலே, காடுகளிலே, மலைகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே இயேசு யாருன்னு தெரியாத மக்கள் எத்தனை கோடி எத்தனை கோடி சுவாமி, அத்தனை கோடி மக்களுக்கும் நீர் தந்தை அல்லவோ, நீர் உருவாக்கின உன்னத இறைவன் அல்லவோ, நீர் படைக்கும் கடவுள் அல்லவோ, அனைவரும் உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியம் கொடுங்கப்பா. எங்களால் முடிந்தவரை நாங்கள் செயல்பட எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த அடிமை என்னையும் ஏற்று பயன்படுத்தும். இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களும் தேவாதி தேவனே உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ராஜா, உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ராஜா, உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. நீர் வரும்போது திரும்பி இன்னும் ரெண்டாவது வருகையிலே நீர் வரும்போது அனைவரும் ஆயத்தப்பட வேண்டும் ராஜா. எங்களை அர்ப்பணித்து கெஞ்சி நிற்கிறோம், ஏற்று பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே சுவாமி, ஆமீன். அன்பான மக்களே, எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா? போன வாட்டி நான் போன வாரம் மெசேஜ் சொல்லிட்டு நான் 1973 எல்லாம் விலைவாசி எப்படி இருந்துன்னு சொல்கிறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன். ஒரே ஒரு பொருளுடைய விலையை நான் சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நமக்கே வாழ்க்கை இப்படி இருந்தால், காடுகளில், மேடுகளில், மலை இடுக்குகளில் வாழ்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி இருக்கும், அதை யோசித்து பாருங்கள். அதாவது 1972 ஆகஸ்ட் செப்டம்பரில் எல்லாம் 1 கிராம் தங்கம் 20 ரூபா, புரியுதுங்களா? 160 ரூபா ஒரு பவுன், ஒரு சவரன் 160 ரூபா, செய்கூலி சேதாரத்தோட 165 ரூபா ஆகும். தங்கமே அவ்வளவு விலைன்னா மற்ற பொருட்கள் எவ்வளவு விலைன்னு நினச்சி பாருங்கள். இத்தனை வருஷங்களில், 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, 50 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கு, அந்த 50 வருஷத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, எல்லாம் யோசித்து பாருங்கள். தலைமுறை தலைமுறை தோறும் ஒரு சர்வ வல்ல தேவன் நம்மளை வழிநடத்துகிறாரு, அதை மறந்துடாதுங்க. இப்போ அந்த வல்லமை நிறைந்த கடவுள் ஒவ்வொருத்தரும், அதாவது எந்த மக்களும் அழியாது, அவரை பின்பற்றி வாழ்கிற மக்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறதுக்கு மலைகளில், குகைகளில், மேடுகளில், காடுகளில், பள்ளங்களில் என்னென்ன அதிசயங்களை செஞ்சுருக்காருன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் இப்போது சில காரியங்களை இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது ஆதியிலே, அதாவது அநேக ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமி படைக்கப்பட்டது. அந்த யுகம் எவ்வளோ காலம்னு நமக்கு தெரியல. அந்த பூமி ஒழுங்கீனமாக்கப்பட்டது. அந்த ஒழுங்கீனமான பூமியில் ஆழத்தில் இருள் இருந்தது. காரணம், எல்லா இடமும் ஜலம் நிறைந்திருந்தது. முப்பொருளும் ஒன்றான திருத்துவ தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், ரைட்டுங்களா? தமது வல்லமையான வார்த்தையாலே ஒழுங்கீனமான பூமியை நிரப்புகிறாரு. நீர் வாழும் ஜீவஜந்துக்களை நீரில் நிரப்புகிறாரு. மிருகங்கள், பறவைகள், அதெல்லாம் பூமியில் நிரப்புகிறாரு. மச்சங்கள் கடலில் நிரப்புகிறாரு. புல் பூண்டுகள், மரங்கள், பூச்செடிகள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிட்டு
கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி பூத்து குலங்குகிற செடிகளையும் சகல வித கனிதரும் மரங்களையும் அது நடுவே ஒரு ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிந்து கொள்ளும் மரத்தையும் உண்டு பண்ணி மண்ணினால் ஒரு மனுஷனை உண்டு பண்ணுறாரு. அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவருடைய சுவாசத்தை ஊதுறாரு. அவன் ஜீவாத்துவம் ஆகிட்டான். அவனில் இருந்தே அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கி கொடுக்குறாரு. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. அங்கே பயங்கர குதூகலம்தான். ஆனால் ஆதான்னு பேர் வச்சுட்டாரு. அந்த ஆதாமுக்கு என்ன வேலை தெரியுங்களா? அவர் உருவாக்கி கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிற வேலை, அதாவது இந்த தோட்டத்துக்கு உள்ளே இருந்து எதுவும் வெளியே போயிடக்கூடாது, வெளியே இருந்து எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, இதுதான் ஆதாம் செய்ய வேண்டிய வேலை. அதான் இதை பாதுகாத்து கரெக்டாக செய்யணும். அன்பு மக்களே, என்ன நடந்தது தெரியுமா? நல்ல வசீகர தோற்றமுடைய சாத்தான், அதாவது இருள் ஆழத்தில் இருந்தது இல்லை, ஜலம் உருவாக்கப்படலை, ஜலம் படைக்கப்படலை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைபாடிட்டு இருக்காரு. ஆழம் இருளே, அது ஆழத்தில் இருக்கு. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். வசீகரமான தோற்றம் உள்ள ஒரு பாம்பு வழியாக தோட்டத்துக்குள்ளே வந்துட்டானே இவன். அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிஞ்சது நமக்கு. இதை அந்த இருளன் இருக்கான்ல, இந்த பாம்புக்குள்ளே பூந்துட்டான். பாம்பு ஒன்று தோட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஆதாமுக்கு இது தெரியவே தெரியாது. ஏவாள் அழகாக ஏமாத்தியாச்சு. மொத்த சமுதாயம், அதாவது மொத்த மனுஷனுக்கு ஆளுமை கொடுத்து குளிர்ச்சியான நேரத்தில் அவனோட வந்து உலாவி சந்தோஷமாக இருந்த கடவுளுக்கு எவ்வளவு பெரிய வேதனை இல்லையா? இது எவ்வளவு பெரிய வேதனையை ஆதாயம் கொடுத்துட்டார். ஆனால் என்ன நடந்தது? மன்னிச்சார். அப்போ கூட மன்னிக்கிற தன்மை தான் அவருக்கு. மன்னிச்சார், மன்னிச்சு அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னென்னமோ பண்ணியாச்சு. பண்ணி பார்த்தார். ஆனால் ஆளுமை போயிடுச்சு, பழகி பெருக்கணும். இதுதான் அடுத்தது, பழகி பெருகியாச்சு. இந்த மக்கள் இனம், உலகம் கம்ப்ளீட்டாக, பூமி கம்ப்ளீட்டாக மக்கள் இனம் வந்தாச்சு. வந்ததும் எவ்வளவு களியாட்டம், எவ்வளவு பாவம், அதாவது வெளியே சொல்ல முடியாத பாவங்கள் அத்தனையும் அந்த உலகத்துக்குள்ளே திரும்பி வந்துடுச்சு. உலகத்துக்குள்ளே அந்த வந்தாச்சு. வந்ததும் என்ன பண்ணுறாரு? பூமியை நீ சுத்தம் பண்ணும், கழுவி எடுத்துடலாம், கழுவி அழகாக தொடச்செடுத்துடலான்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதில் ஒரே ஒரு குடும்ப நீதிமான் குடும்பம் ஒன்று இருக்குது. அதுதான் யாரோட குடும்பம் தெரியுங்களா? நம்முடைய நோவா ஐயா குடும்பம்தான். ஏய், நீ ஒரு பேடையை பண்ணுப்பா, அதில் உன் குடும்பத்தை வைப்பா, எல்லா காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக உள்ளே சேரு. சேர்த்து வச்சார். கதவை அவரே அடைச்சார். பூமி உள்ள பூமியில் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க சாதி ஜனம், சாதினே கிடையாது, ஒரே ஜாதி இல்லையா, எந்த பிரிவினையும் கிடையாது, சொந்த ஜனம் எல்லாத்தையும் கூப்பிட சொன்னார். யார் வர்றது? யாரும் வர விரும்பலை, எந்த ஜனமும் வர விரும்பலை. இந்த ஒரு குடும்பம்தான் உள்ளே இருந்தது. 100 வருஷம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? இந்த ஒரு குடும்பம்தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறாரு. திறந்து விட்டார் தண்ணியை, அவ்வளோதான். பூமியை கழுவணுமே, பூமி அவ்வளோ கெட்டு போச்சே, பூமியை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணியை திறந்து விட்டாரா? அது அழகாக கழுவி சுத்தம் பண்ணி திருப்பி காய வச்சு எடுத்துட்டார். இந்த பேடை எங்கே போச்சு தெரியுமா? அன்பு மக்களே, இந்த மலைகள், ஒரு 5 மலைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். அந்த மலைகள் ஒவ்வொன்றுகளையும் என்ன தன்மையோடு எது வச்சுருந்தாரு, எப்படி பண்ணார் அதை பாருங்கள். இந்த காலத்தில் மலைகள் எப்படி இருக்கிறது? மலை மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மாமிச பட்சினி, இந்தியாவில் மாமிச பட்சினி மக்கள் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் நாகாலாந்து,
தலையை வெற்றையினோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை முழுமையாய் ஏற்றுக்கொண்ட ஜனம் அங்கேயும் லட்சம் லட்சமாக இருக்கு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை உயிர் தியாகம் பண்ணி மிஷினரிகள் அவங்கள எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் பேசிக்காக நின்னது அரராத்துங்கிற ஒரு மலை தான். இந்த குடும்பம் அந்த அரராத்து மலையில் இந்த பேழையோடு போய் நிற்குது. ஜீவராசிகளும் கொஞ்சம் நிற்குது. அரராத் மலை எங்கே இருக்குது தெரியுமா? ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கீழே, அர்மேனியாவில் பாதி அரராத் மலை, அர்மேனியாவில் பாதி கீழே துருக்கி, துருக்கியில் பாதி, ரெண்டுலையுமா இருக்குது. அதுதான் பாருங்கள், இப்போது அந்த மலையில் போய் நிற்குது. ஆதியாகமும் 8:4 எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு அந்த அரராத் மலை அழகாக தெரியும். 7:17 பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு, அரராத் மலையில் தங்கிடுச்சு. ஒரு மலை ஆயிடுச்சுங்களா, அரராத் மலை. அந்த மலை, ஒரு மலையில் தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த மனித இனம் பழுகி பெருகுது, உலகத்தை ரொப்புது, உலகத்தை நிரப்புது. அடுத்தது இன்னொரு மலை பார்க்கலாமா? அடுத்தது இன்னொரு மலை, அது என்ன மலை தெரியுதா? 2வது மலை, மோரியா மலை. ஆதியாகமும் 22:2 வருது பாருங்கள், மோரியா மலை. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்து கொண்டு மோரியா என்னும் தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக போடு. தகன பலியிடு அப்படின்னு சொல்லிட்டார் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ரேர் சைல்டு, அதை எனக்கு பலி போடு அப்படின்னாரு. விசுவாசத்தோடு இந்த தகப்பை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு பதில் ஆடை காட்டிட்டு ஆடை வச்சு பிள்ளையை காப்பாற்றுறாரு இல்லையா? இது மோரியா மலை. அடுத்தது கீழையாத்து மலை. கீழையாத்துன்னு ஒரு மலை இருக்குது தெரியுமா? கீழையாத்து மலை. ஆதியாகமம் 31:21 அதாவது ஏன் இந்த மலைகளுக்கு வரேன்னா கடைசியில் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ஏன் இந்த மலையெல்லாம் சொல்கிறேன்னு. இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீழையாத்து மலையை நோக்கி ஓடி போனான். யார்? நம்ம யாக்கோ பையா தான். எல்லாரையும் ஏமாத்துவார். கடைசியில் அவர் மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் அவர் நல்ல பிள்ளை ஆகிட்டாரு. இப்போது அவருக்கு 2 மாமா வீட்டில் போய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு 2 திரும்பி வர்றாரு. மாமனார் கண்டிப்பாக திரும்பி வருவார்னு தெரியும் அவருக்கு. தேடிட்டு வர்றாரு. இவருக்கு பயந்து மலையில் தான் ஒழிக்க போகிறாரு இவரும். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீழையாத்து மலையை நோக்கி ஓடி போனான். கீழையாத்து மலை ஆயிடுச்சுங்களா? அடுத்தது கர்மேல் மலை. கர்மேல் மலை 1 Kings 18:19 வருது இந்த கர்மேல் மலை. 1 Kings 18:19 வருது. இப்போது கீழையாத்து மலையில் போனவரும் சேஃபாக வந்துட்டார். எல்லா மலையில் போனவங்க எல்லாருமே சேஃபாக வந்துட்டாங்க இல்லையா? அடுத்தது 1 Kings 18:19 என்னென்னா, எலியா என்கிற தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை பற்றி ஒரு வருஷம் பேச முடியும். 2-3 தான் இங்கே இருக்கும் கொஞ்சம் பைபிளில். ஆனால் அவ்வளவு வல்லமையாக கடவுள் நடத்தின ஒரு மனுஷன் பாருங்கள். அவர் எல்லா பாகால் தீர்க்க தரிசிகளையும் கர்மேல் பர்வதத்தில் கொண்டு சேர்த்துட்டார். இஸ்ரவேலில் இஸ்ரவேலருடைய கடவுள் கடவுளாக இல்லை, பாகால் வணக்கம் மற்ற கடவுள்கள் கடவுளாக, இந்த சேலஞ்சு. அதில் கர்மேல் பர்வதத்தில் என்ன நடக்குது பாருங்கள். இப்போதும்
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்க தரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்புங்கள். என்ன மலையில் கர்மேல் மலையில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அவர் நம்முடைய யெகோவா சர்வசக்தி யாவே, அவர் தான் கடவுள் நினச்சி எல்லாத்தையும் வெட்டி போட்டுறாரு இல்லையா. அடுத்தது 5வது மலை. இந்த 5வது மலைக்காக தான் இந்த 4 மலையை நான் உங்களுக்கு சொன்னேன். மலையில் தான் ஆரம்பம் இல்லையா, மலையில் தான் இந்த காரியங்கள் ஆரம்பமாகுது. ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை, மாமிசமாக மாறிய வார்த்தை, தேவனை வெளிப்படுத்தின வார்த்தை, அந்த ஞான கண்மலையாகிய வார்த்தை, அவரே மனுக்குலத்தை மீட்படைய கல்வாரி மலையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் ஊற்றி கொடுத்த வார்த்தையாகிய ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ஊற்றி கொடுத்து காப்பாற்றினார்ல, இறந்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார்ல, 40வது நாள் பரலோகத்துக்கு ஏறிப்போனார்ல, அந்த ஒலிவ மலை, அந்த மலை என்ன விசேஷம்? இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11-12 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11-12 வசனங்கள். எல்லாரும் இதை மனசில் வச்சுக்கோங்க, ஏன்னா மறுபடியும் அங்கே தானே வரப்போகிறாரு, அதனால தான் சொல்கிறேன், ஞாபகமாக வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. இந்த ஜீவனுள்ள தேவனை மறந்தோன்னா போச்சு, இவ்வளவு நாள் வாழ்ந்ததும் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும், இனியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும், அதனால் மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:11-12 வசனங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஏன்னா யார் சொல்கிறாங்க இதை? வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தேவதூதர்கள் சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் 1 ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற, 1 24 மணி நேரம் நடக்கணும். எங்கேருந்து நடக்கணும்? ஒலிவ மலையிலிருந்து கீழே நடக்கணும். அப்பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து சமீபமாய் 1 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஒலிவ மலையிலிருந்து தான் உயிர் தெளிந்த 40வது நாள் பரம நம்முடைய பரமன் ஏசப்பா போனார். அவர் கண்டிப்பாக திருப்பி வருவார். அவர் திரும்பி வர்றதுக்கு உள்ள எல்லா ஒவ்வொரு காரியங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் 2வது இறங்கி வரப்போகிற மலை அதுதான், ஒலிவு மலை தான். அன்று அவரை சந்திக்க நாம் இப்போதிலிருந்தே ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமா? அன்பர்களே, அநேக மலைகளில் வாழும் மக்கள் ஆயத்தமே, நாம் ஆயத்தமா? குக்கிராமங்களில் வாழும் மக்கள் ஆயத்தமே, நாம் ஆயத்தமா? காடுகளிலே வாழும் மக்கள் ஆயத்தமே, நாம் ஆயத்தமா? நாடுகளிலே வாழும் நாம் ஆயத்தமா? கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். பூத்து குலுங்க பூச்செடியை படைத்தாங்க, காய் காய்க்கிறதுக்கு காய்கறி செடியை படைத்தாங்க, பழம் இதெல்லாம் தர்றதுக்கு பழமரங்களை படைத்தாங்க. நம்மை எதற்காக கர்த்தர் படைத்திருக்கிறார்? அவரை வணங்கி, அவரோடு பேசி, அவரோடு அளவலாவி சந்தோஷமாக நாம் அவரோடு வாழ நமக்கு அந்த தகுதி உண்டா? எவ்வளவு மோசமாக நடக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு. ட்ரெஸ் கோடு பார்க்க முடியுதா? பிள்ளைங்களுக்கு பெற்றோர் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு பார்க்க முடியுதா? அவங்க மற்றவங்க அப்படி பண்ணுறா, ஏன்னா அதெல்லாம் பிஸ்னஸ்ங்க. டெய்லர் எப்படி வேணால் தைப்பான், அவனுக்கு அது காசு. நீங்கள் போடுறவங்க அதை யோசித்து போடணும். மற்றவங்க கண்ணை உறுத்துறது போல் ட்ரெஸ் போட்டக்கூடாது. மட்டும் இல்லை, வாசனை திரவியங்களும் சரி, எல்லா பொருட்களும் சரி, எல்லாருக்கும் யார் யாருக்கு தேவையோ, கிறிஸ்தவர்களுக்கு எது எது தேவை, கிறிஸ்துவோடு உடையவர்களுக்கு, கிறிஸ்துவை உடையவர்களுக்கு எது எது தேவை,
செலக்ட் பண்ணி வாங்குங்க, வாழுங்க. அவரை வணங்கி அவரோடு வாழ நமக்கு அந்த தகுதி இருக்கா? நம் பிள்ளைங்களுக்கு அந்த தகுதி உண்டா? நம் உறவுகளுக்கு அந்த தகுதி உண்டா? நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து இதை கொஞ்சம் நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக ஒலிவமலையில் திருப்பி கர்த்தர் வரும்போது நாம் சந்திக்க ஆயத்தமாக நமக்கு அந்த தகுதி இருக்கா? ஜபம் செய்வோம். அன்பின் ரட்சகபெருமானே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. அடிமைக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை ஆரோக்கிய ராஜையும் ஆண்டவரே, பிள்ளை ஹேமாவையும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவரே, அதை சார்ந்த அனைவரையும், இந்த ஊழியத்தில் பங்குள்ள அனைவரையும், இன்னும் புறந்தள்ளப்பட்ட அனைத்து மக்களையும் ஆண்டவரே, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோரையும், பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளையும், சர்வசக்தி இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்குமாறு மன்றாடி நிற்கிறேன். பார்த்த பாவி, இந்த பாவி கண்ணோக்கி பாரு. உம்முடைய நாமம் என் வழியாகவும் மகிமைப்பட இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஓசன்னா டிவி வழியாக கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற, எந்த தங்கத்தடையும் இல்லாமல் நடைபெற, இதில் பணி செய்யும் அனைவரும், இதை சார்ந்தவர் அனைவரும் சந்தோஷமாக செயல்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. ஏழை மன்றாட்டை தயவாய் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே சுவாமி, ஆமீன். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க, அந்தவரை கொடுத்தவர்களை நீ ஆசீர்வதிங்க, இந்த வசன ஊழியத்தை நீ ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரம் மகிமைப்படுத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஐயா, நான் குப்பை போடுகிற தெரு தெருவா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஒரு வகையில் ஒரு சாப்பாடு கூட வரல, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஒரு குடல் ஆறுச்சு ஐயா, சந்தோஷம் ஐயா. பசியோடு இருந்தவனுக்கு ஒரு வேலை சோறு கொடுத்தீங்க, நன்றிம்மா. மக்களுக்கு காலுகை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண உங்களுக்கு நமஸ்காரம், நன்றி உள்ளது. இறைவன் சாட்சியாக மனசார நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்து கீழடத்து வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லப்படும். வணக்கம் ஐயா, ஓசனா டிவிலேருந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்தது ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறோம், அதனால் வந்து எங்கள் பசியை போக்குறதுக்கு ஓசனா டிவிக்கு ரொம்ப நன்றி ஐயா. சாப்பாடு மிக மிக நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. சாப்பிட நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, அதெல்லாம் ரொம்ப நன்றிங்க. ஓசனா டிவி மூலமாக இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. ஓசனா டிவியின் மூலமாக சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி.
அப்பா அம்மா இல்லாத குறை கண்டிப்பா உனக்கு இருக்கும். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், தாய் தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. என்னோட 6வது வயசு வரைக்கும் எங்க அப்பா என் கூட இருந்தாங்க. என் தங்கச்சிக்கு 6 வயசாக 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஒளியில் இருளில் நான் நடந்தே, இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. அப்பா அம்மா இருக்காங்களா உனக்கு? அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். 6th ஸ்டாண்டர்ட்லயே அப்பா இறந்துட்டாங்க. பள்ளத்தின் நடுவில் எனக்கு ஏதாவது தேவை இருந்தா யார்கிட்ட எனக்கு கேட்க கூச்சமா இருக்கும். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. பேர் வேணா அனாத அம்மா அப்பா இல்லாதவளா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அம்மா அப்பா இருக்கிற எல்லாரும் விட நான் ரொம்ப பெஸ்ட்டு, என் தங்கச்சி ரொம்ப பெஸ்ட்டு. இன்ன வரைக்கும் உணர்றேன், கண்டிப்பா இசப்பா இன்னும் என்னை ஹை லெவல் கொண்டு போவாங்கன்னு முழுசா வர நான் நம்புறேன். கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு விரும்புறேம்மா? பேரண்ட்ஸ்கிறது ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டு, அதை இழந்த எனக்கு தெரியும், நிறைய கஷ்டங்கள் தெரியும், அந்த அன்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒபே பண்ணுங்கள். அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, ரொம்ப அடம் பிடிக்காதீங்க. பேரண்ட்ஸால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வாங்க. பேரண்ட்ஸுக்கு எல்லாமே பிள்ளைங்க தான், அவங்களால நீங்கள் எது கேட்டாலும் இப்போ இல்லாட்டினாலும் எப்போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். அவங்களால முடிஞ்ச அளவுங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள ரொம்ப வரி பண்ணாமல் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடைத்து நமது ஹோசானா டிவி மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்களின் ஸ்தாபனர்கள் அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் மற்றும் சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தேவன் உணர்த்திய வார்த்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வசனத்தின்படி தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு வட இந்தியாவில் மிஷனரி பணிகளை பஞ்சாப், ஒரிசா, ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் தொடங்கினார்கள். ஆயிரக்கணக்கானோர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள் வந்தார்கள். அப்படியே பல திருச்சபைகள் பழங்குடியினர் நிறைந்த கிராமங்களில் கட்டப்பட்டு வருகிறது. இப்பணிகள் மட்டுமின்றி வேதாகம பள்ளிகள்,
இலவச டியூஷன் சென்டர், அனாதை இல்லங்களை நடத்தி வருகிறார்கள். இப்பொழுதும் ஒரிசா மாநிலத்தில் தென்தலிகோடா, கார்கி, தாரகன், சிக்கிலி ஆகிய நான்கு கிராமங்களிலும் மற்றும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் சுனாம், உக்லானா, சார்சா, மான்சா, பட்டிந்தா, சம்பா ஆகிய ஆறு கிராமங்களிலும் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். மிகுந்த ஆர்வத்துடன் மற்றும் எதிர்பார்ப்புடன் தங்கள் கிராமங்களில் எப்பொழுது ஆலயம் கட்டப்படும் என்று நம் விசுவாசிகள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அல்லது உங்கள் திருச்சபையின் சார்பாகவோ ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானியுங்கள். நாம் சுவிசேஷம் ஊழியம் செய்வது இந்த தலைமுறையினருக்கு, ஆனால் ஆலயங்களை கட்டுவது வரும் தலைமுறையினருக்கு. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான செலவு ₹400,000. ஒரு மிஷனரியின் மாதாந்திர உதவித்தொகை ₹5,000 மட்டுமே. நீங்கள் ஒரு ஆலயத்தையோ அல்லது ஒரு மிஷனரியின் குடும்பத்தை தாங்க விரும்பினால் திரையில் காணும் வங்கி முகவரிக்கு உங்கள் நன்கொடைகளை அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.